வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாட்டின் கல்வி வழிகாட்டி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. பிளஸ் டூ முடிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு விடையளிக்கும் முயற்சியாக தான் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம். அந்த வகையில் இன்னைக்கு பட்டய கணக்காளர் சிஏ தொடர்புடைய சிஎம்எஸ் ஆகிய படிப்புகள் குறித்த விரிவான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு மணிகண்டன் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார், அரங்குக்கு வந்தமைக்கு நன்றி. துவக்கத்தில் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இந்த படிப்புகள் அடிப்படையில் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அதாவது சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற படிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முதுகலை பட்டப்படிப்புன்னு சொல்லலாம். நார்மலாக வந்து ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றத அந்த சமயத்தில் தான் அவங்க தீர்மானிக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களுடைய கனவாகவும் ஒரு தொழிற்படிப்பு இருக்கும். தொழிற்படிப்பு அப்படின்னும் போது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு. எப்படி ஒரு மருத்துவ மாணவர்களுக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ், அல்லது அறிவியல் சார்ந்த மாணவர்களுக்கு, கணிதம் சார்ந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் படிப்புகள் இருக்கிறதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் துறை சார்ந்த படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அந்த படிப்புகளில் ஒரு தொழிற்படிப்பு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சின்னு சொல்லப்படுகின்ற இந்த படிப்புகள். இந்த ரெண்டு படிப்புகளில் ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிக்கிற மாணவர்கள் அவர்கள் வந்து பட்டய கணக்காளர், அதாவது ஆடிட்டர்னு சொன்னால் எல்லாருக்குமே நல்லா புரியும், அந்த ஒரு டெசிக்னேஷனோடு அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த படிப்புகள் வந்து அவங்களுக்கு ஒரு சமூகத்தில் நல்ல அந்தஸ்து மற்றும் வந்து லட்சங்களில் சம்பாதிக்கும் வேலை வாய்ப்புகளை வந்து வழங்கப் போகின்ற ஒரு படிப்பு. சாதாரண பட்ட படிப்பல்ல, இது ஒரு தொழிற்படிப்பு. ஸோ இந்த படிப்பை பற்றி பேசணும் அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சிஏ அப்படின்ற படிப்பு வந்து ப்ளஸ் டூ முடித்த மாணவர் சேரப்போகின்ற ஒரு படிப்பு. ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி. பாஸ் பண்ண மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளில் சேர முடியும். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று நிலைகளில் வழங்கப்படுகிறது. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்றது தான் இந்த படிப்புகளில் மூன்று நிலை. ஸோ ஃபவுண்டேஷன் படிப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாலு பேப்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் இதில் ஒரு எட்டு பேப்பர்ஸ் இருக்கும். அதற்கு அடுத்த நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனலுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங். ஸோ இந்த படிப்புக்கான பயிற்சியை வந்து அவங்க படிக்கும்பொழுதே அவங்க எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பயிற்சி வந்து மூன்று வருட காலம் அவங்க அந்த பயிற்சிகளை எடுத்துக்க போகிறாங்க. ஸோ இந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு படிக்கும்பொழுதே நடைமுறையில் அவங்க என்ன வேலைகள் செய்ய போகின்றார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லித்தரப்போகிற ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியுடைய ஒரு இரண்டரை ஆண்டு கால முடிவுக்கு பிறகு அவங்க அந்த ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்கிற இறுதி நிலைக்கான தேர்வுகளை எழுதி அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆகலாம். இதே மாதிரியான ஒரு நிலை தான் சிஎம்ஏ என்று சொல்லப்படுகின்ற காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்ற ஒரு படிப்பு. இந்த படிப்புகள் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் மூன்றரை வருட காலம் படிக்கப் போகின்ற ஒரு படிப்பு. இந்த படிப்புகளும் சிஏவுக்கு ஒரு இணையான படிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த படிப்பை முடித்தவர்களும் ஆடிட்டர் ஆக முடியும். அந்த படிப்புகள்லையும் நமக்கு ஒரு சமூகத்தில் நல்ல அந்தஸ்து மற்றும் நல்ல வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகள் அப்படின்றது தான் எல்லாருடைய குறிக்கோளும். படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், அடுத்த நிலை வந்து நல்ல வேலை அல்லது சுயமாக தொழில் தொடங்கும் ஒரு வாய்ப்பு. இதை ஏற்படுத்தி தர படிப்பு தான் என்னோடய குழந்தைங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த இரண்டு படிப்புகளில் ஏதாவது ஒரு படிப்பை அவங்க குழந்தைங்களுக்கு வழங்கலாம். பொதுவாக சிஏ அல்லது சிஎம்ஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் பகுதி நேர வகுப்புகளில் தான் போவாங்க. சில பேர் பிகாம் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமில் சிஏக்கான ட்ரைனிங் எடுக்கிறதும் வழக்கம். பெரும்பாலான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படி தான். ஆனால் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முழுநேர வகுப்பாக நீங்கள் வழங்குறீங்க, இதுக்கான அவசியம் என்ன? அதாவது எந்த ஒரு படிப்பையும் நம்ம வந்து ஆழ்ந்து படிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதுலேயும் தொழிற்படிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த படிப்புகளுடைய நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் தொழிற்படிப்புகள். இப்போ ப்ளஸ் டூ முடித்த மாணவர் வந்து அடுத்ததாக பிகாம், அதாவது ப்ளஸ் டூவில் அக்கௌண்டன்சி காமர்ஸ் படித்த மாணவர் பிகாம் படிக்க போகிறார் அப்படின்னா அவருக்கு அந்த துறை சார்ந்த அனுபவம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நிபுணத்துவம் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த சிஏ அல்லது சிஎம்ஏ படிப்புகள், உச்சக்கட்ட படிப்பு, அந்த துறை சார்ந்த உச்சக்கட்ட படிப்பு. அப்படி இருக்கும் பொழுது அந்த படிப்புகளை வந்து நான் பகுதி நேரமாக படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து வெற்றி பெறுவது எவ்வளோ தூரம் சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா தேர்ச்சி, தேர்ச்சின்றது எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு படித்து 40 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி அடைஞ்சிடலாம். ஆனால் அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம், அந்த துறையில் வந்து அவர் வல்லுநர் ஆக முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இந்த காரணங்களால் தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி என்ன பண்ணுறோன்னா ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலே இந்த படிப்புகளுக்கு முழு நேர கல்லூரியாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது முழு நேர கல்லூரி அப்படின்னும் போது மாணவர்கள் வந்து வேறு எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல், அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பகுதி நேரம்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த படிப்புகளுக்கு குறைவான நேரத்தை ஒதுக்குவாங்க.
ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற நேரங்களில் வந்து இன்னொரு டிகிரி கோர்சஸ் எடுத்து படிக்கலாமா இல்லை பார்ட் டைம் ஜாப்ஸ் போகலாமா அப்படின்னும்போது அவங்களுக்கான கான்சன்ட்ரேஷன், இந்த படிப்புகளுக்கே அவங்க ஒதுக்க வேண்டிய கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது குறைஞ்சிடுது. ஸோ அப்படி குறையிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒன்று இந்த படிப்புகளில் தேர்ச்சி விகிதம் குறைவாகிறது. நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி நிறுவனமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படிப்புகளை முடித்து விட்டு வெளியில் வரவங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 25% தான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா. அதாவது 100 பேர் இந்த தேர்வுகளை எதிர்கொள்கிறாங்கன்னா அதிகபட்சமாக 25% தான் தேர்ச்சி பெறுகிறார்கள். இதுக்கான முக்கியமான காரணமே அதுதான். ஸோ இப்போ நம்ம ஒரு MBBS படிப்பையோ BE மாதிரியான தொழில் படிப்புகளையோ அல்லது சட்டம் மாதிரியான படிப்புகளை வந்து பகுதி நேரமாக படிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது இல்லையா. அதே போல தான் சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த 3 படிப்புகளில் ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிக்கணும்னு விரும்புகிற மாணவர் அதை முழு நேரமாக படிக்கும்போது மட்டும்தான் அந்த படிப்புகளில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த துறை சார்ந்த அந்த அனுபவத்தை பெற்று அந்த படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே நல்ல வேலை வாய்ப்புகள் அல்லது சுயமாக அவர்கள் ப்ராக்டிஸ் செய்யும் வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி ஒரு மருத்துவர் வந்து ஒரு நோயாளியுடைய உயிரை காப்பாற்றுற வேலையில் இருக்கிறாரோ அந்த மாதிரி இந்த சிஎஸ்சிஎம்ஐ படித்தவர்கள் வந்து ஒரு நிறுவனம், அதாவது ஒரு உற்பத்தி நிறுவனம், வியாபார நிறுவனம் அல்லது சேவை நிறுவனம், இந்த நிறுவனங்களுடைய நிதி நிர்வாகம், பொருளாதாரத்தை முன்னேற்றும் வழிவகைகளை வந்து அவங்களுக்கு தெரிவிப்பது, அவங்களுடைய வரி ஆலோசனைகள் வழங்குவது, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான பதவிகளில் இருக்க போகிறவங்க நிச்சயமாக இந்த படிப்புகளை வந்து ஆழ்ந்து படிக்கணும், மேம்போக்காக படிக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் அந்த படிப்புகளில் நல்ல மதிப்பெண் தேர்ச்சி மற்றும் அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சொன்னது போல பட்டய கணக்காளர் படிப்பில் தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது பொதுவாகவே ரொம்ப குறைவானது தான். இன்னும் சொல்ல போனால் +1 +2 வணிகம் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களில் 1-2% தான் சிஏ படிப்புக்கே தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. என்எம்சிஏ பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி விகிதம் எப்படி? நம்ம சொல்லிட்டு இருக்கும்போதே சொன்னோம், இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி நிறுவனம் கொடுக்குற தகவல் படி பார்த்தீங்கன்னா தேர்ச்சி விகிதம் மிக மிக குறைவு தான். ஆனால் நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இந்த படிப்புகளுக்கு வந்து முழு நேர பயிற்சி வழங்குற ஒரே காரணத்தினாலேயோ என்னவோ ஒவ்வொரு வருடமும் நல்ல தேர்ச்சி விகிதம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அப்படின்ற 2 நிலைகளுக்கு மட்டும்தான் நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகளில் 3 நிலைகள் இருக்குது, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதனுடைய முதல் 2 நிலைகளுக்கு நமது கல்லூரியின் மூலமாக முழு நேர பயிற்சி வழங்கப்படுகிறது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிஏ படிப்புகளில் வந்து ஃபவுண்டேஷனில் 75% தேர்ச்சி மதிப்பெண்கள் மற்றும் இன்டர்மீடியட்டில் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் தேர்ச்சி வந்து பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதே நிலை தான் சிஎம்ஏலையும். இன்னும் சொல்லப்போனால் சிஎம்ஏல வந்து ஃபவுண்டேஷனில் 100% வந்து தேர்ச்சி பெறுறாங்க ஒவ்வொரு வருஷமும். அதே மாதிரி இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் 75% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறுகிறார்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த முழு நேர பயிற்சியினுடைய முக்கியத்துவமே இந்த ரிசல்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக. எங்கே சார் இருக்கு என்எம்சி காலேஜ், என்னென்ன கோர்சஸ் வழங்குறீங்க நீங்கள்? என்எம்சி கல்லூரி பார்த்தீங்கன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி, ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்க இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதில் விழிப்புணர்வு குறைவு. விழிப்புணர்வு அப்படின்னா இது மாதிரி ஒரு படிப்பு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும் ஆடிட்டர்னு ஒரு டெசிக்னேஷன் இருக்குது. எப்படி நம்ம டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த வரிசையில் ஆடிட்டர்ஸும் இருக்காங்க. ஆனால் அந்த படிப்புகளை எப்படி எடுத்து படிக்கலாம் அல்லது வந்து படிப்புகளை படிக்கும் பொழுது தேர்ச்சி விகிதம் குறைவாக இருக்குது, இந்த படிப்பை நான் எடுக்க போகிறேன்னு யார்ட்டையாவது போய் சொன்னாவே வந்து ஐயோ இந்த படிப்பை எடுக்கிற அது ரொம்ப கஷ்டம் முடிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. ஸோ அந்த நிலை ஏன் இருந்தது அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது தான் இதில் வந்து இந்த பகுதி நேரம் மற்றும் வந்து மாணவர்களுக்கான நல்ல பயிற்சி மையங்கள் இதெல்லாம் வந்து நம்மளோட கவனத்தில் வந்தது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நமது கல்லூரி வந்து 2005 நேஷனல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு கல்வி அறக்கட்டளை மூலமாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரியை நிறுவி இந்த சிஏ மற்றும் சிஎம்ஐ இந்த 2 படிப்புகளுக்கான ஒரு முழு நேர பயிற்சி நிறுவனமாக கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த முழு நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில் கல்லூரிக்கு எப்படி போவோம், 9 முதல் 4 வரைக்கும் கல்லூரி படிப்பு. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் அதுக்கு ஒரு ஒரு பீரியட், அதற்கு தனித்தனியான பேராசிரியர்கள் இவங்கக்கிட்ட அவங்க பயிற்சி எடுக்கிற மாதிரியான ஒரு முறை. அதற்கு பிறகு அவங்க வந்து ஹாஸ்டலுக்கு போயிட்ட பிறகு, ஏன்னா இங்கே தங்கி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், ஏன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து முதன் முதலில் தொடங்கப்பட்டது தான் நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட இந்த முழு நேர பயிற்சி மையம். ஓகே, வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம 15 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கும் பொழுது தமிழ்நாட்டிலேயே முதல் முழு நேர கல்லூரியாக தான் தொடங்கப்பட்டது. ஸோ அப்போ மாணவர்கள் வந்து வெளியூர்கள், வெளி நாடுகள்லேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே தங்கி படிக்கிறாங்க. அப்படி தங்கி படிக்கிற மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதிகள் உண்டு. மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்து விட்டு ஹாஸ்டலுக்கு போ
போனாங்க அப்படின்னா அங்கேயும் அவங்களுக்கு ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கும், கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கும். எப்படின்னா ஈவினிங்கில் வந்து 6:00 to 10:00 வரைக்கும் மாணவர்கள் வந்து கம்பல்சரியாக படிக்கணும். ஈவன் வீட்டிலேருந்து படித்தாங்கன்னா கூட மாணவர்களுக்கு வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கும். டெய்லியுமே படிப்பாங்களா, தினமும் இந்த படிப்புகளுக்காக நேரம் செலவு செய்வார்களா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். ஸோ அந்த நிலை மாறணும் அப்படின்றதுக்காக தான் ஈவினிங்கில் 6 to 10 அவங்களுக்கு ஒரு கம்பல்சரி ஸ்டடி ஹவர் சிஸ்டம்ஸை கொடுத்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் மாணவர்கள் வந்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட குறிக்கோள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை இந்த சிஏ அல்லது சிஎம்ஏ படிப்புகளுக்கான ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் இந்த இரண்டு நிலைகளுக்குமான பயிற்சியை வழங்கி நல்ல மதிப்பெண்களில் அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு நமது கல்லூரி நிர்வாகம் உதவி செய்து வருகிறது. உங்கள் கல்லூரியில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவிகள் சிலர் அவங்களுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்திருக்காங்க, அதை இப்போ பார்த்துடலாம். வணக்கம், என் பேர் காவ்யா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என்எம்சி காலேஜில் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபுல் டைம் ஆர்டிங் காலேஜ் வேணும் அப்படின்னு நான் பார்த்தப்போ தமிழ்நாட்டிலேயே அது நம்ம என்எம்சி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வந்து சிஏ பண்ணுறக்கான பெஸ்ட் காலேஜ்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக என்எம்சியாக தான் இருக்கும். என்எம்சியில் வந்து நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஒரு வெல் குவாலிஃபைட் ஃபேக்கல்ட்டிஸை வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ வந்து எங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஹாஸ்டலில் வந்து காலைல மில்க்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து டின்னர் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களுக்கு கரெக்டாக டைமுக்கு வந்துடும். ஸோ வந்து எங்களுக்கு சாப்பாட்டில் வந்து ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட்டாக கொடுத்தாங்க. ஹாஸ்டலில் வந்து 3 hours ஸ்டடிஸ் இருக்குது. ஸ்டடி ஹாரில் டவுட் வந்தால் கூட அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஹாஸ்டல்லே ஃபேக்கல்ட்டிஸை வச்சு அவங்க வந்து பார்த்துருக்காங்க எங்களை. இப்போ வந்து கோவிட் சுச்சுவேஷன்னால எங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்துகிட்ருக்கு. பட் ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலுமே நான் டேரெக்டாக வந்து காலேஜுக்கு போய் எப்படி எனக்கு அட்டென்டிவாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே எஃபர்ட் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் போடுறாங்க. ஆடிட்டிங் படிப்புகளுக்காக சிறப்பாக செயல்படும் ஒரே முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு. அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் நேரடி பயிற்சி, டாலி, ERP, அடிப்படை கணினி பயிற்சிகள், சகல வசதிகளுடன் கூடிய விடுதி வசதிகள், மிக அதிகமான தேர்ச்சி விகிதம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு மாவட்டம். மைசெல்ஃப் ஜெயஸ்ரீ, இங்கே வந்து சிஏ ஃபவுண்டேஷன் நான் படிக்கிறேன். ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க வந்து சிஏ சிஎம்ஏ குவாலிஃபைட் ஃபேக்கல்ட்டிஸ். அவங்களோட அந்த ஃபீல்டில் அவங்க இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் நாலேஜஸோட எங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கிளாஸஸாக எடுக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 tests இருக்குது. ரிப்போர்ட் பேரண்ட்டுக்கு கரெக்டாக போகிறதுனால எங்களோட லெவலில் நாங்கள் எப்படி இருக்குன்னு எங்களால் அனலைஸ் பண்ண முடியுது. மார்னிங் 8 hours வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே 4 hours ஸ்டடி டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் வந்து எங்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, ஃபேக்கல்ட்டிஸ் கூடவே இருக்காங்க. ஸோ அங்கே ஃபேக்கல்டிஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக என்னென்ன டவுட்ஸ் வருவோம் அப்பப்போ அதை கிளியர் பண்ணிக்க முடியுது. சிஏ ஃபவுண்டேஷன் வந்து நான் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், உயர்கல்வியை தேர்வு செய்யும்போது மாணவர்கள் முக்கியமாக வேலை வாய்ப்பை மனசில் வச்சு தான் தேர்வு செய்வாங்க. குறிப்பாக மாணவர்களின் பெற்றோர் எந்த அளவுக்கு இந்த துறையில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அலசி ஆகிறவங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசு வேலை வாய்ப்புகளுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, அயல் நாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பு தேடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற அம்சங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த தொழில்முறை படிப்புகளில் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தேர்வு செய்வதற்கான முக்கியமான காரணமே என்னென்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், சமூக அந்தஸ்தை இந்த படிப்பு கொடுக்கும் அப்படின்றதுனால தான் இந்த படிப்புகளை வந்து நான் எல்லாருமே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வேன். எல்லாருமே அப்படின்னு சொன்னால் இந்த படிப்புகள் வந்து நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க +1, +2 அக்கௌண்டன்சி மற்றும் காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கான படிப்பு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நிச்சயமாக கிடையாது. இந்த படிப்புகளுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 pass. அப்போது நீங்கள் +2 எந்த குரூப் படிச்சிருக்கிறீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து +1, +2 நீங்கள் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த பாடங்களை எடுத்து படித்திருந்தாலும் இந்த படிப்புகளினுடைய முதல் நிலையான ஃபவுண்டேஷனை சேர்றதுக்கு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து +2 பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்கன்னு கூட பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை வழங்கும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கான படிப்பு தான் இது. இன்னும் சொல்லணும்னா இந்த படிப்புகள் வந்து 1949 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2.5 lakh பேர் தான் இந்த படிப்புகளை வந்து எடுத்து படிச்சிருக்கிறாங்க. ஆனால் கடந்த 20-30 வருடங்களில் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த தொழில் வளர்ச்சி, எத்தனையோ புது நிறுவனங்கள், நீங்கள் மோட்டர் வெஹிக்கிள்ஸ் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் எடுத்துக்கலாம், டிவி, கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், மீடியா மாதிரியான துறைகள், கல்வி நிறுவனங்கள் மாதிரி பல துறைகள்லேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த எல்லா நிறுவனங்களுக்குமே நிச்சயமாக சிஏ சிஎம்ஏ படித்தவர்களுடைய உதவி தேவை. ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம்
ஈட்டும் நிறுவனங்கள், அதற்கு மேல் ஈட்டும் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா தனித்து செயல்பட முடியாது. நிச்சயமாக அவங்களுடைய கணக்கு வழக்குகள், ஆடிட்டிங், அவங்களுடைய ப்ராஃபிட் அனலைஸ் பண்ணுறது, அவங்களுடைய வருமான வரி, அவங்களுடைய ஜிஎஸ்டி மாதிரியான வரி சட்டங்கள், இதை எல்லாத்தையும் கையாள்வதற்கு அவங்களுக்கு சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் சிஏ அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் சிஎம்ஏ படித்தவர்களுடைய உதவி நிச்சயம் தேவை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா, இவங்க இந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது, இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்ணும்பொழுது, நிச்சயமாக ஆடிட்டர்ஸுடைய சிக்னேச்சரோட தான் அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அவங்க சப்மிட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது சார், காலர் ஒருத்தர் காத்திருக்காரு. தஞ்சாவூர்லேருந்து திருநாவுக்கரசர் இணைஞ்சிருக்கீங்க, உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் என் பொண்ணு ஒண்ணு என் பொண்ணுக்கு வந்து பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்குது சார். ஓகே, இப்ப நான் வந்து அடுத்த வருஷம் இதுல சேர்க்கலாமா சார்? வர வருஷம் இது சேரியர் நிச்சயமா படிக்கலாம் சார். அதாவது இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச கல்வி தகுதி பிளஸ் டூ. அப்போவே நீங்கள் வந்து சிஏ சிஎம்ஏ படிப்புகள் எடுத்து படித்திருக்கலாம். அல்லது அப்போ எனக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, டிகிரியை முடித்த பிறகு நீங்கள் இந்த சிஏ அல்லது சிஎம்ஏ இந்த படிப்புகளை எடுத்து படிக்கலாம். டிகிரி படித்த மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது இந்த படிப்புகளில். அது என்னென்னா, ப்ளஸ் டூ முடித்த மாணவர் வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு மூன்று நிலைகளில் படிக்கிறார் இல்லையா. டிகிரி படித்த மாணவர்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற முதல் நிலையில் எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். அவங்க வந்து அந்த படிப்பை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை அவங்க வந்து காமர்ஸ் துறை சார்ந்த, அதாவது பிகாம் பிபிஏ மாதிரியான காமர்ஸ் துறை சார்ந்த படிப்புகளில் 55% மேலே மதிப்பெண்கள் பெற்றிருந்தாங்கன்னா, நிச்சயமாக அவங்க ஃபவுண்டேஷனுக்கு எக்ஸம்ஷன் வாங்கிட்டு நேரடியாக இன்டர்மீடியட்டில் சேர முடியும். அப்போ அந்த படிப்புகளுடைய கால நேரம் வந்து அவங்களுக்கு குறையும். அதே மாதிரி ஒருவேளை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்த மாணவர்களாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் நான் இந்த தகவலை சொல்லிடுறேன், ஒருவேளை பிஇ கூட படித்திருக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸ் இல்லை வேற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு கூட இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகளில் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த படிப்புகளை மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒருவேளை நீங்கள் அறிவியல் கணிதம் துறை சார்ந்த பட்டப்படிப்புகள், நான் சொன்ன மாதிரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பிஇ மாதிரியான படிப்புகள் படித்திருந்தீங்கன்னா, நீங்களும் இந்த சிஏ படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். நேரடியாக இன்டர்மீடியட் எடுத்து படிக்கணும்னா, உங்களுடைய டிகிரியில் நீங்கள் 60% மேலே மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். ஒருவேளை இல்லை சார் நான் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டேன், என்னால் சேர முடியாது அப்படின்னா வருத்தப்பட வேண்டாம். திருப்பியும் நீங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த படிப்புகளை படிக்கணும். அது ஒன்று தான் வித்தியாசமே தவிர, இந்த படிப்புகள் வந்து மற்ற எந்த தொழில் படிப்புகளிலுமே இல்லாத ஒரு சிறப்பம்சத்தை உள்ளடக்கியிருக்கு. யார் வேணால் இந்த படிப்புகளை எடுத்து படிக்கலாம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. குறைந்தபட்ச வயது அப்படின்றது தான் 17 வயது, குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்றது பிளஸ் டூ. மற்றபடி உங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து தஞ்சாவூர்லேருந்து மணிமேகலா இணைஞ்சிருக்காங்க சார். மணிமேகலா உங்களுடைய கேள்வி. சார் இந்த சிஏக்கும் சிஎம்ஏக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்ஸ்? நிச்சயமா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. அது என்னன்னா, சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் 5 வருட காலம் படிக்கிற இந்த படிப்பை முடித்த பிறகு ஒருவர் வந்து ஆடிட்டர் அப்படின்னு சொல்றோம், அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற வாய்ப்பும் இருக்குது, அல்லது அவங்க தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களில் இல்லை வெளிநாடுகளில் வந்து வேலைக்கும் செல்ல முடியும். ஓகே, அவங்களுடைய வேலைகள் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கிளைண்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஒருவேளை சிறு குறு நிறுவனமாக இருக்கலாம், அல்லது பெரிய நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள்னால் கோடிகளில் முதலீடுகள் செய்த நிறுவனங்கள், அயல் நாடுகளிலிருந்து வந்து இங்கே தொடங்கப்பட்ட நிறுவனங்கள், அல்லது அரசாங்க நிறுவனங்கள், அங்கெல்லாம் வந்து கணக்கு வழக்குகள், அங்கே வருமானம்னு ஒன்று இருந்ததுன்னா செலவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, லாபம் அப்படின்றதான் முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, அவங்களுடைய அக்கௌண்டிங் கரெக்டாக இருக்கா, அவங்களுடைய ஆடிட்டிங் வந்து பண்ணும்பொழுது அந்த அக்கௌண்டிங்கில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது, அல்லது அரசு சொல்லுகின்ற வரி சட்டங்கள், இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி மாதிரியான வரி சட்டங்களை வந்து அவங்க நல்ல முறையில் கையாளுறாங்களா, சிறந்த முறையில் கையாளுறாங்களா, அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து சிஏ படித்தவர்கள் வந்து கவனம் செலுத்த போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால், அவங்க பெரிய பெரிய நிறுவனங்களுடைய சிஎஃப்ஓ அல்லது வந்து நிதி நிர்வாகம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு ஆலோசனை வழங்குவது, இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்க கவனம் செலுத்த போகிறாங்க. சிஎம்ஏ அப்படின்ற படிப்பு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த படிப்புகள்லேயே அந்த பேர் என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அது என்னென்னா, எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும், எவ்வளவு வருமானம் வந்தாலும், அவங்க வந்து செலவினங்களை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் அந்த நிறுவனம் வந்து லாபத்தில் செல்ல முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே சிஎம்ஏ படித்தவர்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனங்களுடைய செலவினங்களை கட்டுப்படுத்துவது, காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, அல்லது அது ஒரு உற்பத்தி நிறுவனமாக இருந்தால், அது ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷனாக இருந்ததுன்னா, அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களுடைய
காஸ்ட்டை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்ற அட்வைஸை கொடுக்கறது. ஸோ இப்போ காஸ்ட்டை கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக செல்லிங் ப்ரைஸும் குறைஞ்சிரும். செல்லிங் ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் வந்து எனக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கும் 90 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த 90 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருளை தான் நம்ம விரும்பி வாங்குவோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய உற்பத்தி செய்யும் செலவை குறைச்சி அதனுடைய விற்பனை விலையை குறைக்கும் பொழுது நல்ல விற்பனை அதிகமாகும், அதன் மூலமாக அந்த நிறுவனம் வந்து லாபத்தில் செல்லும். மொத்தத்தில் இந்த சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அவங்களும் சிஏவுக்கு இணையான அக்கவுண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. கூடுதலாக அவங்களுடைய முக்கியமான பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த நிறுவனத்தினுடைய செலவினங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு படிப்பு தான். சார், அடுத்து பொள்ளாச்சியிலேருந்து கீர்த்தனா இணைஞ்சிருக்காங்க. கீர்த்தனா, உங்களுடைய கேள்வி. பொதுவாகவே ஒரு தொழிற்படிப்பில் வந்து ஒரு செயல்முறை வகுப்புகள் வந்து நடக்கும், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து இருக்கும். நீங்கள் எம்பிபிஎஸ் எடுத்துக்கலாம், இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம், சட்டம் மாதிரியான படிப்புகள், எல்லா படிப்புகள்லையுமே இந்த மாதிரி செயல்முறை வகுப்புகள் வந்து இருக்கும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன படித்து முடித்த பிறகு பண்ண போகிறீங்களோ அது உங்களுக்கு அந்த ஆசிரியர்களுடைய உதவியோடு அதற்கான அனுபவத்தையும் அறிவையும் நீங்கள் பெறுவது தான் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிஏசிஎம்ஏ படிப்புகள்லையும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்குது. பட் ஆனால் இங்கே ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படிக்கும்பொழுதே நீங்கள் இந்த ட்ரைனிங்கை எடுத்துக்குவீங்க. ஓகே, சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், பிளஸ் டூ முடித்த மாணவராக இருந்தால் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட்ன்ற இந்த இரண்டு நிலையை முடித்த பிறகு 3 வருட காலம் அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணணும். ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அதாவது இந்த படிப்பை ஏற்கனவே முடித்தவர் இருக்கிறார் இல்லையா, முடிச்சுட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பாரு, அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க வந்து என்னென்ன வேலைகள் செய்வாங்களோ அதை அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து கற்றுக்கிட்டு அதற்கு பிறகு இவங்களும் சிஏ முடித்த பிறகு அதே வேலைகளை தான் செய்ய போகிறாங்க. பொதுவாக எல்லா படிப்புகள்லையும் படிச்சுட்டு வெளியில் வந்தவுடனே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனால் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா படிக்கும்பொழுதே அதற்கான தகுதி வந்து அவங்களுக்கு கிடச்சிடுது. இந்த படிப்புகளில் சிஏ பொறுத்த வரைக்கும் 3 வருட கால ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், களப்பயிற்சின்னு சொல்லலாம், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சொல்லலாம். சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 மாத கால ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். அப்போ சிஎம்ஏல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் கிட்டேயும் நீங்கள் உங்களுடைய ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்த வியாபார நிறுவனம், வணிக நிறுவனம், உற்பத்தி நிறுவனம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் ஈட்டும் நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்துக்கே போய் கூட நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இந்த படிப்புகளில் வந்து சிஏல நம்ம இது ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்னு சொல்வோம், சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சொல்வோம். ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது. சார், சிஏ பட்டய படிப்பு அப்படின்னு சொல்லும்போதே ஒரு பயம் வருது, இதை எடுத்த உடனே பாஸ் பண்ணிட முடியாது, பல வருஷம் ஒவ்வொரு லெவலையும் கிளியர் பண்ணுறதுக்கே நம்ம வந்து கடக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு குரூப்பில் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டால் மொத்த குரூப்பையும் திருப்பி எழுதணும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. என்எம்சி காலேஜில் நீங்கள் தேர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன தரவுகளில் வச்சு பார்க்கும்போது ஒரு அட்டெம்ப்ட்லேயே மாணவர்கள் கிளியரும் பண்ணுறாங்க, இதை எப்படி சாத்தியமாகுது? நிச்சயமா, அதாவது இது இந்த படிப்புகளுடைய சிறப்பம்சம் பிளஸ் நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோட சிறப்பம்சம் ரெண்டுத்தையும் பற்றி பேசணும். இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆழ்ந்து படிக்கணும், அப்போ தான் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற முடியும். ஸோ எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விழிப்புணர்வின்மை தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பொதுவாகவே நம்ம படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த படிப்புகளை ஏற்கனவே படித்தவர்கள் அல்லது இந்த படிப்புகளை சிறந்த முறையில் வழங்கி கொண்டிருக்கும் கல்வி நிறுவனங்களை தொடர்பு கொண்டு இந்த படிப்புகள் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை வாங்கணும். பொதுவாக யார்கிட்டயாவது போயிட்டு என் பையன் சிஏ படிக்க போகிறேன்னா அதை ஏன் படிக்கிற ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வழிமுறை இங்கே கிடையாது. நிச்சயமாக இந்த படிப்புகளை எல்லாராலையும் படிக்க முடியும். ஓகே, ஆனால் நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் எப்படி மாணவர்கள் வந்து இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறுறாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே இந்த முழு நேர பயிற்சி தான். முதலில் முழு நேர பயிற்சி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவருடைய ஆசிரியர்கள், பேராசிரியர்களுடைய பயிற்சி கூட இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவர்கள் வந்து நல்ல கற்றுத்தேர்ந்தவர்கள், கூடவே பார்த்தீங்கன்னா கற்பிப்பதில் திறமையுடையவர்கள், அது இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஏ சிஎம்ஏ முடித்தவர்கள் தான் இங்கே ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் காரணம் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மட்டும் மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எப்படி கிளியர் பண்ணுறாங்கன்றதுக்கு. நேரமின்மை காரணமாக இறுதியாக ஒரு சுருக்கமான கேள்வி, 2021-22 மாணவர் சேர்க்கை எப்போ? மாணவர் சேர்க்கை ஆல்ரெடி நடந்துட்டுருக்கு. மாணவர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த படிப்புகளில் மதிப்பெண் அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது, பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அதனாலேயே மாணவர்கள் வந்து மார்ச் மாதம் அவங்களுடைய எக்ஸாம்ஸ் நடக்கும்பொழுதே எங்களை தொடர்பு கொண்டு அட்மிஷன்ஸ் வாங்கிடுவாங்க. இப்போவும் இந்த கல்வியாண்டுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. மாணவர்கள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற
தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டாங்கன்னா அவர்களுக்கான கல்வி ஆலோசனை, அவங்களுக்கு சிஎம்ஏ படிப்பு அல்லது சிஏ படிப்பு இதில் எந்த படிப்பு அவங்களுக்கான உகந்த படிப்பு அப்படின்றத நமது கல்வி ஆலோசகர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜரை அவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி நடந்துட்டுருக்கு. நன்றி திரு மணிகண்டன், நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை பகிர்ந்தமைக்கு. இந்த சிறப்பு நேரலையை தொடர்ந்து கற்றல் இணைந்து நிகழ்ச்சியில் இதே பட்டய கணக்காளர் படிப்பு தொடர்பான விரிவான தகவல்களை பகிர நமது சிறப்பு செய்தியாளர் அபிநயா இணைகிறார். தொடர்ந்து பாருங்கள் இது நியூஸ் 18 தமிழ்நாடு. பிளஸ் டூ பொதுத் தேர்வு ரத்து, மதிப்பெண் வழங்குவது குறித்து முடிவு செய்ய குழு அமைப்பு, உயர்கல்வி மாணவர் சேர்க்கை எப்படி, இந்த குழப்பத்தில் எந்த படிப்பை தேர்வு செய்யலாம் என்பதை எப்படி முடிவு செய்வது, இவ்வளவுலாம் குழம்பிக்க வேண்டாம். சனி ஞாயிறு மாலை 4 மணிக்கு கற்றல் இணைந்து தவறாம பாருங்க, சந்தேகங்களை தீருங்க. இன்று சிஏ மற்றும் பிகாம் படிப்புகள் குறித்த ஆலோசனைகள். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் தீம் பார்க் ஏரியாக மாற்றும் பணிகள் தொடங்கின. தற்போது 27.5 ஏக்கர் நிலத்தில் 27 கோடி ரூபாய் செலவில் பசுமை பூங்கா அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தீம் பார்க் ஏரியில் 7 உலக அதிசயங்கள் இடம்பெறுகின்றன. குழந்தைகளுக்காக பிரத்யேக விளையாட்டு திடல், படகு போக்குவரத்து, திறந்தவெளி திரையரங்குகள், உடற்பயிற்சி நிலையம், ஆவின் பாலகம், குடிநீர் வசதி, மின் கழிப்பறை வசதி, பூங்காவிற்குள் அமர இருக்கை வசதி, ஃபுட் கோர்ட், 100 வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு வாகன நிறுத்தும் இடம், சுற்றிலும் தடுப்பு வேலி, பூங்காவிற்கு வருகை தருவோர் சுத்தமான சுகாதாரமான காற்றை சுவாசிக்க மூலிகை செடிகள் மற்றும் மணல் திட்டுகள் அமைக்கப்பட்டு பறவைகள் சரணாலயமாக மாற்றுவதற்கான பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிங்கப்பூரில் உள்ள மேக்ரிச்சி ட்ரீ டாப் பிரிட்ஜ் வடிவத்தில் ஏரியின் மையப்பகுதியில் கண்ணாடி தளத்துடன் சுமார் 250 மீட்டர் நீளத்தில் 12.5 மீட்டர் உயரத்தில் கண்ணாடி மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. இதற்கென பிரத்யேகமாக படிக்கட்டும் லிப்ட் வசதியும் இடம்பெற உள்ளது. ஸோ அந்த வெள்ளம் வறட்சி ரெண்டுக்குமே ஒரு அடிப்படை வந்து அந்த ஏரியை வந்து சரியாக பராமரிக்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனுடைய தொடர் முயற்சி தான் இன்றைக்கி வந்து நிறைய அளவு தண்ணீர் நிற்கிறதையும் பார்க்குறோம், ஒரு புனர்நிர்மாணம் செஞ்சு அது முடிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒவ்வொரு நீர்நிலைகளையும் சென்னை முழுவதும் நம்ம மீட்டெடுத்தாலே வறட்சியும் இருக்காது, அதே மாதிரி வெள்ளமும் ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம அறப்போர் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏரிகளையும் குளங்களையும் மீட்டெடுத்தாவே 2015 மாதிரி வெள்ளமும் ஏற்படாது, 2016 மாதிரி வறட்சியும் கூட நமக்கு வராமல் இருக்கும்னு சொல்கிறோம். சிட்கோ நகர் வழியாக தீம் பார்க் ஏரிக்கு செல்ல நுழைவு வாயில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் வாகன நிறுத்துமிடம், நீரூற்றுகள் ஆகியவற்றின் கட்டுமான பணிகள் முடிந்துவிட்டன. வரும் செப்டம்பர் மாதம் இந்த ஏரி பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் கண்ணியப்பன். வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதியில் 39 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரி மாநகராட்சி குடிநீர் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் மெட்ரோ ரயில் பணிக்காக தோண்டப்பட்ட சுரங்கங்களில் இருந்து எடுக்கப்பட்ட கசடுகளை ஏரியில் கொட்டி ஏரியை மறைப்பதற்கான முயற்சி நடைபெற்றது. 2015 மழை வெள்ள பாதிப்பிற்கு பிறகு 200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களின் முயற்சியால் இந்த ஏரி மீட்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் தீம் பார்க் ஏரியாக மாற்றும் பணிகள் தொடங்கின. தற்போது 27.5 ஏக்கர் நிலத்தில் 27 கோடி ரூபாய் செலவில் பசுமை பூங்கா அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தீம் பார்க் ஏரியில் 7 உலக அதிசயங்கள் இடம்பெறுகின்றன. குழந்தைகளுக்காக பிரத்யேக விளையாட்டு திடல், படகு போக்குவரத்து, திறந்தவெளி திரையரங்குகள், உடற்பயிற்சி நிலையம், ஆவின் பாலகம், குடிநீர் வசதி, மின் கழிப்பறை வசதி, பூங்காவிற்குள் அமர இருக்கை வசதி, ஃபுட் கோர்ட், 100 வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு வாகன நிறுத்தும் இடம், சுற்றிலும் தடுப்பு வேலி, பூங்காவிற்கு வருகை தருவோர் சுத்தமான சுகாதாரமான காற்றை சுவாசிக்க மூலிகை செடிகள் மற்றும் மணல் திட்டுகள் அமைக்கப்பட்டு பறவைகள் சரணாலயமாக மாற்றுவதற்கான பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன.
சிங்கப்பூரில் உள்ள மேக்ரிச்சி ட்ரீ டாப் பிரிட்ஜ் வடிவத்தில் ஏரியின் மையப்பகுதியில் கண்ணாடி தளத்துடன் சுமார் 250 மீட்டர் நீளத்தில் 12.5 மீட்டர் உயரத்தில் கண்ணாடி மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. இதற்கென பிரத்யேகமாக படிக்கட்டும் லிப்ட் வசதியும் இடம்பெற உள்ளது. வெள்ளம் வறட்சி ரெண்டுக்குமே ஒரு அடிப்படை வந்து அந்த